இறை இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று முதல் முறையாக நான் இந்த 300 பங்கு ஜென்ம ராக்கினியுடைய பங்குக்கு வந்திருக்கிறேன். நானும் ஜென்ம ராக்கினியுடைய பங்கை சேர்ந்தவன். ஏனென்றால் நம்ம கத்தீட்ரல் பங்கு பேராலயம் ஜென்ம ராக்கினியுடைய பேராலயம். எனவே இங்கே இந்த பங்குடைய பாதுகாவலியும் ஜென்மராக்கினி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் சில நேரங்களில் மக்கள் பல எண்ணங்களை கொண்டு வருவார்கள். அவர்கள் சொல்கிற பேராலய பங்கு பணக்கார பங்கு சிட்டி பங்கு அது பெரிய பங்கு, அங்கே வசதி உள்ளவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் பணக்காரர்கள். நம்ம 300 பேர் 300 பெரிய ஜென்மராக்கினி பங்கு சிறிய பங்கு, ஏழைகளின் பங்கு, கிராமத்து பங்கு. நம்ம ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க அனாவின் பாரிஷ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்று நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பணக்காரர் யார்? உண்மையிலே ஒரு பணக்காரன் நாம் இந்த உலகத்தில் சொல்லும்போது யார் பணக்காரன்? உலக அளவில் மக்கள் என்ன சொல்வார்கள்? இவனிடம் நல்ல பங்களா, பெரிய அழகான வீடு, நல்ல ஜாப், கார், ஏரோப்ளேன், அது இது. அவர்கள்தான் இந்த உலக பொருட்களை கொண்டவர்கள். தேவைக்கு மேலாக அவர்களிடம் பொருட்கள் இருக்கின்றன, வசதிகள் இருக்கின்றன, நல்ல இடங்களில் இருப்பார்கள், பாதுகாப்போடு இருப்பார்கள், எல்லா தேவைகளையும் நிறைவேறுபவர்களாக இருப்பார்கள், பிறர்களை தங்களுக்கு அடிமையாக தங்களுக்கு வேலைக்காரர்களாக வைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள்தான் பணக்காரர்கள் இல்லையா? சரிதானே இல்லையா? அப்படி இல்லையா? அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஆமாம், ஆனால் அது சரியில்லை. அது சரி, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்கணும். அப்படி கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்களோ, பணக்காரர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசணும். அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் அமைதி இல்லை, அன்பு இல்லை. அன்புக்காக தவிக்கிறார்கள், சமாதானத்துக்காக தவிக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் பணக்காரர்களா? இந்த உலகத்திலே மிகவும் பணக்காரராக ஒருவர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? நான் சில நேரங்களில் யூத்தை அட்ரஸ் பண்ண சமயத்தில், இளைஞர்களை அட்ரஸ் பண்ண சமயத்தில் அவங்கள்ட்ட கேட்பேன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மனிதர்களிட எல்லாவற்றையும் மேலான பணக்காரர்கள் யார் என்று கேட்பேன். நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறேன். என்ன பதில் வரும் தெரியுமா? கோடீஸ்வரர்களை பெயர்களை பெற்று சொல்வார்கள். டாட்டா, பிர்லா, ஜிந்தல், முகேஷ் அம்பானி பிரதர்ஸ், அதுவும் பிறகு நிறைய இப்படிப்பட்ட பெயர் பெற்ற மக்களுடைய பெயர்களை சொல்வார்கள். ஆனால் நான் அவர்கள்ட்ட சொல்வேன், அவர்கள் பணக்காரர்கள் அல்ல. உண்மையிலேயே பணக்காரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் புனித ஃப்ரான்சிஸ்கு அசிசியார். புனித ஃப்ரான்சிஸ்கு அசிசியார் டாட்டா, பிர்லா, ஜிந்தல், பில்கேட்ஸ், அது அமெரிக்கன் பெரிய பில்கேட்ஸ், அவர்களெல்லாம் சொல்ல முடியுமா இந்த சூரியன் எனக்கு பிரதராக இருக்க சகோதரனாக இருக்கிறான், சந்திரன் எனக்கு சகோதரியாக இருக்கிறாள், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து அவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் ஓய், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த நேரத்தில் யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, பொறுமையாக இருங்க. ஸோ இந்த ஃப்ரான்சிஸ்கு அசிசியார் தன்னுடைய இருந்து அவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்தவர், பெரிய பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்தவர். அவருடைய அப்பா ஒரு துணி வியாபாரி, ஒரு குறவும் இல்லை. ஆனால் அவர் அதையெல்லாம் எடுத்தறிந்து விட்டு தன்னுடைய உடம்பில் இருந்த
துணியையும் எடுத்து தன்னுடைய தகப்பனாரிடம் கொடுத்து விட்டு அவர் முற்றிலும் அங்குள்ள ஆயருடைய அந்த துணிகளால் அவர் மறைக்கப்பட்டார். இந்த உலகத்தை முற்றிலும் துறந்தவராக இருந்தார். எனக்கு இந்த உலகம் வேண்டாம். ஆனால் அப்படிப்பட்டவர், அவருக்கு இந்த உலகம் எல்லாம் சொந்தமாகிவிட்டது. இந்த உலகம் எல்லாம் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அவர் இந்த உலகத்திலே மிகவும் பெரிய பணக்காரராக வாழ்க்கை நடத்தினார். எல்லாம் அவருக்கு கிடைத்தது. எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள், எல்லாம் எனக்கு சொந்தம். அது எப்படி அவருக்கு கிடைத்தது? அவர் எல்லாவற்றையும் எடுத்தறிந்து அந்த இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவனை அவர் அரவணைத்து கொண்டார். எல்லாம் எனக்கு வேண்டாம், இதற்காக நான் வாழ விரும்பவில்லை, நான் ஒருவருக்காக வாழ விரும்புகிறேன். இந்த உலகத்தை படைத்த இறைவன், இந்த மனுக்குலத்தை படைத்த இறைவன், வாழ்வழிக்கும் இறைவன், மீட்பளிக்கும் இறைவன், அந்த இறைவனை நான் பற்றிக்கொள்கிறேன். அந்த இறைவனை அவர் பற்றி கொண்டதும் இந்த உலகம் எல்லாம், இறைவனுக்கு உள்ளது எல்லாம் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அதுதான் உண்மையான ரிச்னஸ். அதான் உண்மையான ரிச்னஸ். ஆனால் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? நான் உங்களையும் பற்றி சொல்கிறேன். முன்னோர் இந்த கிராமத்து மக்கள் கஷ்டப்படுகிறாங்க. சரியான வேலை இல்லை, மேபி சரியான வீடுகள் இருக்காது, தொழில் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லை, இன்னும் பல பிரச்சனைகள். நோய்வாய்ப்பட்டால் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வசதி இல்லை. இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நானும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். நானும் ஒரு மண் வீட்டில் பிறந்து வாழ்ந்தவன். மண் வீட்டில், செங்கல் வீட்டில் இல்லை, மண் வீட்டில், குடிசையில் பிறந்து வாழ்ந்தவன். பட்டினி என்பது எனக்கு தெரியும். என்னுடைய அம்மா கூடுதலும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அந்த பானையிலேருந்து சோறு எடுத்து பிள்ளைகளுக்கு, நாங்கள் 6 பேர், 3 பிள்ளைகளை அப்பா எடுத்து வளர்த்தாங்க, 9 பேர், 9 வாய்களை அவள் ஊட்டிவிட்டு, நான் மூத்தவனாக, பிள்ளைகளிலே நான் மூத்தவனாக இருந்ததால் எனக்கு எல்லாம் புரிந்தது. அப்போ பிள்ளைகள் கேட்டுட்டு இருப்பாங்க, அம்மா அந்த பானையிலேருந்து சோறு எடுத்து கூட்டிகிட்டு கொடுத்துட்டே இருப்பான், அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான், வயிறு நிறைச்சிட்டு இருப்பான். கடைசியில் நான் போய் அந்த பானையை பார்ப்பேன், அந்த பானையில் சோறு இல்லை. அம்மா பட்டினியாக தூங்க போவாங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன். எனவே எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருந்தோம், எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம், இப்போதும் இருக்கின்றோம். நாங்கள் பெரிய வசதி உள்ளவர்களாக மாறவில்லை, என்னுடைய சகோதரர்கள் அப்படிப்பட்ட வசதி உள்ளவர்களாக இல்லை. இருந்தாலும் அங்கே ஒற்றுமை, அங்கே அமைதி, அங்கே அன்பு, அங்கே பகிர்தல். அங்கே அவர்களிடம் போகும்போது ஒரு எல்லாரும் நம்முடையவர்கள் என்ற ஒரு இது. அப்படிப்பட்ட அதுதான் உண்மையான செல்வம். ஒரு மனிதருக்கு வேண்டிய உண்மையான செல்வம் அந்த அதுதான். அதனால்தான் நான் இன்று இங்கே இருக்கின்றேன். இயேசு யாருக்காக வந்தார்? இன்று எனக்கு அழைப்பு கிடைத்ததும், அந்த நிலையில் நாங்கள் வாழ்க்கை நடத்தியதால் தான். அந்த நிலையில் இருந்தபோது நாங்கள் இறைவனை நம்பி வாழ்ந்தோம். இறைவன் தான் நமக்கு எல்லாம். இந்த உலக வசதிகள் நம்மிடம் இல்லை, ஆனால் இறைவன் நம்மிடம் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையில் வாழ்ந்ததால் தான் இன்று நான் இந்த நிலையில் இருக்கின்றேன். இறைவனுக்கு நன்றி செலுத்த முடிகிறது. எனவே இறைவனோடு பற்றுதல் வைப்பவர்கள் எப்போதும் செல்வந்தர்களாக இருக்க முடியும். இந்த உலகில் உள்ள பொருட்கள் அவர்களிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய உள்ளம் ஒரு பெரிய பரந்த உள்ளமாக, அன்புள்ள உள்ளமாக, எல்லாரையும் அரவணைக்கும் உள்ளமாக, எல்லோரையும் தன்னுடைய சகோதர சகோதரிகள் என்று எண்ணும் உள்ளமாக அது மாறும். அதுதான் ரிச்னஸ். அவர்கள்தான் இறைவனோடு வாழ்வார்கள். நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இன்று நாம் திரு அவை மூவர் கடவுளாகிய இறைவனின் திருவிழாவை கொண்டாடுகிறது. ஃபீஸ்ட் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி. மூவர் கடவுளாகி அந்த இறைவனின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த மூவர் கடவுள் யார்? இந்த மூவர் கடவுள் யார்? தந்தை, மகன், தூய ஆவியார்.
நான் ஏன் கேட்குறேன்னு சொன்னால், இந்த கடவுள் அவர் பணக்காரரா அல்லது ஏழையா? கடவுள் பணக்காரரா ஏழையா? ஏழையா. அப்போ அவர்கிட்ட ஏன் போனோம்? அவர் ஏழைன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தாரா? இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? இந்த மக்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த இயற்கை, மலை, காடு, ஆறு, கடல், மீன்கள், பறவைகள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அப்போ அவர் பணக்காரர் இல்லையா? பணக்காரர். அவருக்கு எல்லாம் முடியும். ஆனால் இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு ஏன் இங்கே வந்தார்? இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார்? அவர் என்ன சொல்கிறார்? நான் யாருக்காக வந்தேன் என்று சொல்கிறார் இயேசு? என்ன சொல்கிறார் மத்தேயுடைய நற்செய்தியிலே இயேசு என்ன சொல்கிறார்? யாருக்காக வந்தேன் என்று சொல்கிறார்? பாவிகளுக்காக வந்தேன், ஏழைகளுக்காக வந்தேன், ஏழ்மையாய் வாழ்ந்தவர்களுக்காக வந்தேன். நான் நீதிமான்களுக்காக வரவில்லை, ஏழைகளுக்காக வந்தேன், பாவிகளுக்காக வந்தேன். இயேசு அதனால்தான் அவர் எங்கே பிறப்பெடுக்கிறார்? மாட்டுத்தொழுவத்தில். மாட்டுத்தொழுவத்தில் இந்த உலகத்தை படைத்தவர் மாட்டுத்தொழுவத்தில் பிறப்பெடுக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், எல்லாரோலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த நாசரேத்து, அங்கிருந்து ஏதாவது நல்லது வருமா, அப்படிப்பட்ட அந்த இடத்தில் அவர் வாழ்க்கை நடத்துகிறார். அது அவருக்கு சொந்த ஊராக மாறுகிறது. இந்த எல்லா உலகத்தையும் படைத்தவர் கடவுள், அவர் ஒரு தச்சனை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய தாய் டீச்சராக இருந்தாளா? அவருடைய தாய் பிரசிடெண்டாக இருந்தாளா? அவருடைய தாய் டாக்டராக இருந்தாளா? அடுக்கலையில் வேலை செய்ய ஒரு பெண்ணாக இருந்தாள். அன்னை மரியாள் எப்போதும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாள்? சமைப்பது, துவைப்பது, பெருக்குவது, வீடை நல்லா வைப்பது, பிள்ளைகளை பார்க்குறது, கணவனை பார்ப்பது, அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அங்கே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது உண்மையான மகிழ்ச்சி நமக்கு எங்கே இருந்து வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று. மூவர் கடவுள், அவர்கள் யார்? நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? கடவுள் நம்மை எப்படி படைத்தார்? அவருடைய சாயலில் படைத்தார். கடவுளுடைய சாயல் என்னது? கடவுளுடைய சாயல், யாராவது கடவுளை பார்த்துருக்குறீங்களா? சில நேரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லை, இப்போ என்ன பார்த்தா, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் யாராவது இப்போ யாராவது வந்து என்கிட்ட சொன்னால், பிஷப் நீங்கள் டிட்டோ உங்கள் அப்பாவு போல இருக்கிறீங்க. அப்போ நான் என்ன கேள்வி கேட்பேன்? என்னுடைய அப்பாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பேன் இல்லையா? யாராவது என்னுடைய அப்பாவை பார்த்துருந்தா அவங்க நிச்சயம் சொல்லுவாங்க, நீங்கள் டிட்டோ உங்களுடைய அப்பாவை போல தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் என் அப்பாவை பார்க்கவே இல்லை. உங்களால் இதை சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் கடவுளின் சாயலில் இருக்கிறேன். கடவுளை பார்த்தீங்களா? கடவுளை பார்த்தீங்களா? யாரோ உங்களை குழப்பிட்டாங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கடவுளின் சாயலில். நாம் கடவுளின் சாயலில் இருக்கின்றோமா? கடவுளின் சாயல் என்ன அதை உணரணும். அப்போ நம்ம அதை அறிய முடியும். கடவுளின் சாயல் என்ன? இந்த மூவர் கடவுள் யார்? தந்தை, மகன், தூயாவியார். இந்த மூணு பேரும் யார்? ஒரே கடவுள். ஓகே. அந்த ஒரே கடவுள் ஏன் இப்படி மூணாக இருக்கிறார்? ஓ, மூன்று ஆட்களுக்கும் ஒரே ஞானம், ஒரே மனம,
ஒரே வல்லமை சொல்லிட்டே போங்க. ஆனால் அதுதான் உங்களுடைய சாயலா? அதுதான் உங்களுடைய சாயலா? இல்லை. இந்த மூவர் கடவுள் மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். எப்படி அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள்? அதனால் தான் அதில் அதன் அடிப்படையில் தான் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய திருவிழா நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா. இதை நாம் அறியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னது என்பதை நாம் அறிந்துவிட மாட்டோம். அதனால் தான் நாம் தவிக்கின்றோம். அதனால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாட வேண்டும் என்று அறியாமல் தேவையில்லாதது நாடிவிட்டு அதன் பின்னால் போய்கொண்டிருக்கின்றோம். வருந்துகின்றோம், அழுகின்றோம், எல்லாம் நடக்குது. எனவே மூவர் கடவுள், இப்போ நான் பிள்ளைகள், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். உறுதிபூசல் கொடுக்க சமயத்தில் பதில் சொல்லலைன்னா நான் உறுதிபூசல் கொடுக்க மாட்டேன். அதனால் கவனமாக கேட்டுட்ருங்க. ஸோ மூவர் கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார். ஓகே, நீங்கள் சொல்லுறீங்க ஒரே ஒரு கடவுள் இல்லையா? ஓகே, இது யார்? தந்தை. தந்தை கடவுள் தானா? ஓகே, கடவுள் தந்தை கடவுள். உங்களுக்கு கணிதம் தெரியுமா? 1 + 1 2 + 2. ஓகே, உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம இப்போ இதை கூட்டுவோம். இது தந்தை. தந்தை யார்? கடவுள். இது மகன் இயேசு. அவர் கடவுளா? கடவுளா? இங்கே ஒரு கடவுள் ஆயிட்டார். இது ரெண்டாவது கடவுள். இயேசு கடவுளா? கடவுள். ஓகே, மூன்றாவது தூயாவியார். இவர் கடவுளா? புறா கடவுளா இருக்க முடியுமா? புறா கடவுளா இருக்க முடியுமா? குறைஞ்சது இந்த ரெண்டுலேயும் நம்ம சமாளிக்க முயற்சி செய்வோம். ஏற்கனவே இங்கே மூன்று கடவுள் ஆயிட்டாங்க. தந்தை கடவுள் ஒன்று, ரெண்டாவது மகன் கடவுள், ரெண்டாவது கடவுள், மூன்றாவது தூயாவியார் கடவுள். மூன்று கடவுள். உங்களுக்கு தப்பாக படித்து கொடுத்துருக்குறாங்க இந்த சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம். எத்தனை கடவுள்? எத்தனை கடவுள்? நான் மூன்று கடவுள் உங்களுக்கு எண்ணி காட்டி கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஏன் ஒரே கடவுள்னு சொல்ற? கண் இல்லையா? செவி கேட்கலையா? அதான் இந்த சிஸ்டர்ஸ் உங்களுக்கு எப்படி படித்து கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? யார் என்ன கேட்டாலும் நீ சொல்லிகிட்டே இரு, மூன்று ஆட்கள் ஒரு கடவுள். எப்படி அதுன்னு சொல்ல கேட்டால் உங்களுக்கு தெரியாது. இந்த மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாக இருப்பது எப்படி தெரியுமா? அன்பினால். அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு செய்கிறாங்க. பாருங்க, ஏய் கவனமாக பாருங்க, இது யார்? தந்தை. ஓகே, இது தந்தை. இந்த தந்தை மகனை அன்பு செய்கிறார். இது யாரு? மகன். ஸோ இந்த தந்தை இந்த மகனை அன்பு செய்கிறார். ஓகே, இந்த தந்தை தனி ஆள், மகன் தனி ஆள். இயேசுக்கு எங்க திருமலுக்கு கிடைத்தது? யோர்தான் நதியில் பாருங்க. இந்த மூணு பேரும் தனிப்பட்ட நிறையில் பார்க்க முடியும். யோர்தான் நதியில் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகே, சரியா? அந்த திருமுழுக்கு பெரிய நேரத்தில் இயேசு எங்கே இருக்கிறார்? தண்ணீரில் இருக்கிறார். இயேசு தண்ணீரில் இருக்கிறார். வானம் திறந்தது. அங்கிருந்து தூய் ஆவியார் இறங்கி வந்தார். தூய் ஆவியார் எங்கே இருக்கிறார்? நடுவில் இருக்கிறார். இறங்கி வர்றார், நடுவில் இருக்கிறார். இயேசு தனி ஆள் யோர்தான் நதியில் இருக்கிறார். தூயாவியார் நடுவில் இருக்கிறார். வானந்திலிருந்து அங்கேருந்து குரல் கேட்கிறது. அங்கே யார் இருக்கிறார்? தந்தை. மூவரும் மூன்று ஆட்களாக இருக்கின்றார்கள் இல்லையா? ஆனால் இப்போ அவங்க மூவரும் என்ன செய்கிறாங்க? இந்த தந்தையான கடவுள் தன் மகனை அன்பு செய்கிறார். அந்த அன்பு முழு அன்பு, தனக்காக ஒன்றும் இல்லாமல் கடவுளுடைய அன்பு முழு அன்பு. தன்னை முழுவதும் அந்த அன்பில் கொடுப்பவராக இருக்கின்றார் கடவுள். கடவுள் எடுப்பவர் அல்ல, கொடுப்பவர். எனவேதான் தந்தை தன் மகனை அன்பு செய்யும் போது
100% அன்பு செய்கிறார். தன்னை முழுமையும் அந்த அன்பில் தன் மகனுக்கும் கொடுக்கிறார். அதனால் தான் இயேசு என்ன சொல்கிறார், தந்தை 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 எங்க இருக்கிறார் இயேசு சொல்கிறார், தந்தை என்னுள் இருக்கிறார், தந்தை என்னுள் இருக்கிறார். பாருங்க, எனவே இந்த தந்தை தன்னுடைய மகனுடைய அன்பில் இந்த தந்தை தன்னை இழந்து விடுகிறார். இது ரொம்ப முக்கியம், கவனமாக கேளுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ், கணவன் மனைவிகள், இதை ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறும். இந்த சத்திய இந்த உண்மையை நீங்கள் அறிந்தால், கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மாறும். இந்த உண்மையை நீங்கள் அறிந்தால், இந்த தந்தையானவர் தன் முழு அன்பினால் தன்னை முழுமையும் தன் தந்தைக்கு தன் மகன் மகனுக்கு கொடுக்கிறார். அதனால் தான் இயேசு சொல்கிறார், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் தந்தையினுள் இருக்கிறோம், தந்தையும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அது எப்படி ஒன்றானாங்க, அதுதான். எனவே இந்த தந்தை முழுமையும் தன் மகனின் அன்பில் தந்தை மகனோடு. மகன் சுயநலவாதியாக இருக்கிறாரா? இல்லை, மகன் தந்தையை அதே போல் அன்பு செய்கிறார். தான் சிலுவையில் அவர் என்ன சொல்றார், தந்தையே நான் என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அந்த மகன் தந்தையை முழு அன்போடு அன்பு செய்து அந்த மகன் தந்தையோடு ஒன்றாயிருக்கிறார். இவர்கள் ஆவியில் ஒன்றாய் மாறுகிறார்கள். இந்த தூய் ஆவியார் யார், தந்தையுடைய அன்பும் மகனுடைய அன்பும் ஒன்று சேர்ந்து அவர்களை ஒன்றுபடுத்தி ஒரே கடவுளாக மாற்றிய அந்த தூய் ஆவியார் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த தூய் ஆவியாரின் சக்தியால் தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது, மனிதன் படைக்கப்படுகிறான். இயேசு மனிதனாக பிறப்பெடுக்கிறார். இயேசு தன் பணிகளை அந்த தூய் ஆவியாரின் வல்லமையால் செயலாற்றுகிறார். திருச்சபை தூய் ஆவியாரால் பிறப்பெடுக்கின்றது. ஆதி கிறிஸ்தவர்கள் தூய் ஆவியாரால் செயல்படுபவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தூய் ஆவியாரால் நிரப்பப்பட்டவனாகவும் தூய் ஆவியாரால் செயல்படுபவனாகவும் மாறுகின்றான். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை யார், யார் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை? தூய் ஆவியார், கடவுள். எப்படி கடவுள் ஒரு குடும்பமாக இருக்கின்றார்? கடவுள் ஒரு குடும்பம். இந்த பஸ்ஸில் ட்ரக்கில் எல்லாம் எழுதி போட்டிருக்கோம். சில நேரத்தில் என்ன எழுதி போட்டிருக்கோம், காட் இஸ் கிரேட், காட் இஸ் லவ், காட் இஸ் லவ், அன்பே கடவுள், அன்பே கடவுள். இப்போ இந்த யோவான் தன்னுடைய திருமுகத்தில் இதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். கடவுள் அன்பாயிருக்கின்றார், கடவுள் அன்பாயிருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அன்பினால் தான் அவர்கள் ஒரே கடவுளாகி இருக்கின்றார். மூன்று ஆட்களாக இருந்தபோதும் ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள். அன்பு செய்கிறவர், அன்பு செய்யப்பட்டவர், அந்த அன்பு, இந்த மூன்று ஒன்றாய் மாறுகிறது. பிரிக்க முடியாத ஒன்றாய் இருக்கின்றார்கள். எனவே 100% லவ். எனவே அது கடவுளின் குடும்பம். கடவுள் ஒரு குடும்பமாக இருக்கின்றார், நாமும் குடும்பமாக இருக்கின்றோம். கடவுளின் குடும்பம் யாது? தந்தை மகன் தூயாவியார். அது என்ன குடும்பம்? அன்பின் குடும்பம். நம்ம குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள். இது என்ன குடும்பம்? சில நேரம் அன்பின் குடும்பம், சில நேரம் யுத்தத்தின் குடும்பம், சில நேரம் சண்டையின் குடும்பம், சில நேரம் அதுதான் நம்முடைய குடும்பமாக இருக்கிறது. ஆனால் கடவுளின் குடும்பம் அன்பின் குடும்பமாக இருக்கிறது. கடவுளின் குடும்பத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வேறுபாடு என்ன? கடவுளின் குடும்பத்தில் அன்பு முழுமையாக இருக்கின்றது. நம்முடைய குடும்பத்தில் அன்பு முழுமையாக இருக்கிறதா? கணவன் மனைவி யாராவது, கணவன் மனைவி யோசப்பை தவிர, மரியாளை தவிர, இந்த உலகத்தில் யாராவது அப்படி ஒரு கணவன் இருக்கிறாரா, 100% தன்னுடைய மனைவியை அன்பு செய்கிறவன்? அப்படி ஏதாவது மனைவி இருக்கிறாளா? எழுந்து நில்லுங்க. தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் 100% அன்பு செய்கிறவள் முடியாது. மனிதனுக்கு அது முடியாது. மேன் இஸ் பை நேச்சர் செல்ஃபிஷ். இன் வல்னரபிள் மோமெண்ட் ஹி வில் சூஸ் ஹிம்செல்ஃப், நாட் ஹிஸ் ஒய்ஃப், நாட் ஹிஸ் சில்ட்ரன், நாட் ஹர் ஹஸ்பண்ட், நாட் தி சில்ட்ரன். அதுதான் வித்தியாசம். அதனால் தான் இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார், பி பர்ஃபெக்ட் ஆஸ் த ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட்.
ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட். அவர் நிறைவாக இருக்கின்றார். எதால் நிறைந்திருக்கின்றார்? அன்பினால் நிறைந்திருக்கின்றார். அவர் நிறைவாக இருக்கின்றார். நாமும் அவரை போல் நிறைவாக இருக்க இயேசு நம்மிடம் சொல்கிறார். அப்படி நிறைவாக இருக்க முடியுமா? யாருக்காவது கடவுளைப் போல் பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? முடியுமா? பின்ன ஏன் இயேசு அப்படி சொல்கிறாரு? நிறைவாக இருங்க தந்தை, என் தந்தை நிறைவாக இருப்பது போல் நீங்கள் நிறைவாக இருங்கள். ஏன் அப்படி சொல்கிறார்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். எனவே ஒரு குடும்பம், அந்த அன்பின் குடும்பம், அந்த குடும்பத்தின் சாயலில் நாம் அனைவரும் படைக்கப்பட்டோம். மூவர் கடவுள் ஒன்றாயிருக்கின்றார் அன்பில். அதே போல் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் என்றால் நம்மிடமே அன்பு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். அன்பாய் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பந்தான், ஆனால் அந்த அன்பாய் நிறைவதற்கு நமக்கு யார் தேவைப்படுகிறார்? யார் நம்ம இதை செய்ய முடியும்? தூயாவியார். அதனால்தான் இயேசு நமக்கு அந்த துணையாளரை அனுப்புகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார், உங்களை வலுப்படுத்துவார், உங்களை தூய்மையாக்குவார், அவர் உங்களை வலுப்படுத்தி உங்களை எல்லாவற்றையும் செயல்படுத்த செய்வார், எப்போதும் உங்களோடு இருப்பார். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இதை, இந்த உண்மைகளை அறிந்து இப்படி வாழ்க்கை நடத்த முன்வர வேண்டும். இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலியாகிய ஜென்மராக்கினியுடைய திருவிழாவை தொடங்கி வைத்துள்ளோம். கொடியேற்றி ஒரு நல்ல அழகான குரோட்டோ, பிஷசோஸ் குரோட்டோவை விட ரொம்ப 100 மடங்கு நல்ல அழகாக ஒரு குரோட்டோ இங்கே இருக்கிறது. ஃபாதர் நூர் ஜெயராஜுக்கு நான் அவரை பாராட்டுகிறேன். அவரோடு இணைந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல அழகான குரோட்டோ. அங்கே யார் இருக்கிறார்? லூர்து மாதா, கரெக்ட். இந்த பிள்ளைகள் நல்லா எல்லாருக்கும் நல்லா தெரியுது. லூர்து மாதா, நம்ம பங்கு பாதுகாவலி யார்? ஜென்மராக்கினி. ஜென்மராக்கினிக்கும் லூர்து மாதாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஆட்கள், இவங்க ரெண்டு ஆட்கள் தானே இல்லையா? இது 300 ஜென்மராக்கினி, அது பேராலய ஜென்மராக்கினி, இது லூர்து. இந்த லூர்தில் அதே அன்னை லூர்தில் காட்சி அளித்ததுனால அவள் லூர்து மாதா. ஜென்மராக்கினி ஜென்மப்பாவம் இல்லாமல் உற்பவித்தனா அவளை ஜென்மராக்கினு அழைக்கிறோம். ஸோ இது ஒரே தாய். அந்த அன்னை வாழ்க்கையை பாருங்கள். இன்று நீங்கள் இந்த 9 நாட்களிலும் இந்த அன்னையை பற்றி நீங்கள் சிந்தித்து தியானிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் திருநாள் கொண்டாடுறோம். நீங்கள் அந்த அன்னையின் வாழ்க்கையை சிந்தி பாருங்கள். நீங்கள் ஒரு காலம் இது சொல்லக்கூடாது, நான் பாவப்பட்டவன், ஏழை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, கடவுள் ஏன் என்ன படைச்சிட்டாரு? தவறு. யாராவது உங்களிடம் இப்படி சொன்னால் சொல்லுங்கள், ஏய் கொஞ்சம் நிறுத்து, நான் ஏழை இல்லை என்று சொல்லணும். பணக்காரன் இந்த பணங்களால் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களால் ஒருவன் பணக்காரனாக மாறமாட்டான். புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்தறிந்து விட்டு அவர்கள் அந்த உண்மையான செல்வத்தை ஏற்றுக்கொண்டு செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். அமைதியும் ஒற்றுமையிலும் அன்பிலும் வாழ்ந்தார்கள். அவர்கள் தன்னை முழுமையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். மறை சாட்சிகளாக மாறினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் மேலான ஒரு செல்வம் அது இயேசு கடவுள். அதனால் தான் புனித பவுலடிகளார் என்ன சொல்கிறார்? யாராவது என்னை இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்க முடியுமா? முடியாது. இயேசுவினுடைய அந்த அறிவும் அன்புக்கும் முன்னால் நான் இந்த உலகை ஒரு குப்பையாக கருதுகிறேன். இந்த உலகத்தை நான் ஒரு குப்பையாக கருதுகிறேன் என்று அவர் சொல்கிறார். வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம இந்த உலகத்தின் பின்னால் போகின்றோம், இந்த உலக பொருட்களுக்கு பின்னால் போகின்றோம். அது நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இது மாயா. த ஹிந்து தியாலஜி வில் எக்ஸ்பிளைன், த வேர்ல்ட் இஸ் மாயா. எவ்வளவுதான் அதுக்கு பின்னால் ஓடுவையோ அது ஓடிட்டே இருக்கும். நிறுத்திட்டு உன் வேலையை செய்துட்டு அது உன் பின்னால் வரும். ஒரு தடவை ஒரு
சின்ன குட்டி நாய். நாய்க்கு மகிழ்ச்சி எங்கே இருக்குது? நாய் 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 தெரியுமா? நாய்க்கு மகிழ்ச்சி எங்கே இருக்குது? உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குது? உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குது? உனக்கு மகிழ்ச்சி இதயத்தில் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? இந்த வாயை திறந்து பல்லையெல்லாம் காட்டிட்டு சிரிக்க நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதே போல் நாயுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குது? வாலில். அப்போ அந்த குட்டி நாய் என்ன நினச்சி? நான் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் இந்த நா வாலை பிடிச்சி வச்சுக்கிடுவேன், அந்த வால் தான் என்னுடைய மகிழ்ச்சி. அப்போ அது திரும்பி அந்த வாலை பிடிக்க போகிறதும் அந்த வால் இந்த பக்கம் வரும். அப்புறம் திரும்பி திரும்பி அது சுற்றிட்டே இருந்து வாலை பிடிக்க முடிஞ்சுதா? இல்லை. ஒரு கிழட்டு நாய், ஓல்டு நாய், அதை பார்த்துட்டே இருந்து அந்த நாய் அந்த குட்டி நாய்கிட்ட சொல்லிச்சு, ஏய் என்ன செய்கிற? அப்போ அது சொல்லிச்சு, நான் என்டைய மகிழ்ச்சியை எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் மகிழ்ச்சியை பிடிக்க போகிறேன். அப்போ அந்த பெரிய நாய் சொல்லிச்சு, வாழ்க்கை முழுவதும் நான் அதை தான் செய்துட்ருந்தேன், ஆனால் எனக்கு பிடி கிடைக்கல. இப்போ அதை விட்டுட்டேன், என் வேலையை செய்துட்ருக்கிறேன், அது என்ன ஃபாலோ பண்ணுது? புரியுதா? நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி அந்த இறைவனிடம் பற்றுதல் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும்போது மகிழ்ச்சி நம்முடைய பின்னாலே வந்து கொண்டிருக்கும் என்ற மகிழ்ச்சியின் காரணர் இயேசு நம்மிடம் இருப்பார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருந்ததா? இன்றைக்கு அவளை ராக்கினின்னு எல்லாம் கூப்பிடுறோம், ராணி, அரசி. ஆனால் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய ஒரு விருப்பம் இருந்தது. நான் எனக்கு பிரியப்பட்ட ஒருவரை மணந்து திருமண வாழ்க்கை நடத்தி, குடும்ப வாழ்க்கை நடத்தி, நிறைய பிள்ளைகளை பெற்று ஒரு பெரிய குடும்பத்தை அமைப்பேன், அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்படும். அதுதான் அன்னை மரியாளுடைய விருப்பம். ஆனால் இறைவனின் விருப்பம் வேறாயிருந்தது. அதை அறிந்ததும் அதை ஏற்றுக்கொண்டால், இதோ உமது அடிமை உனது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று சொன்ன நேரம் முதல் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஒன்றொன்றா வந்தது. அதுதான் அன்னை மரியாளை நாம் என்ன சொல்கிறோம்? வியாகுல மாதா. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் வியாகுலத்தால் நிறைந்திருந்தது. அந்த நேரம் அவள் சொன்னாள், இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது. அவள் தூய ஆவியாரால் கருவுற்றவளாக இருந்தாள். யூதர்களின் முறைப்படி திருமணத்திற்கு புறம்பாக கருவுற்றவர்களை கல்லால் அறிந்து கொல்லப்படுவார். ஆனால் அன்னை மரியாள் தன்னை பற்றி அவள் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. மாறாக உடனே அவள் எழுந்து எலிசபெத் தேவையில் இருக்கின்றாள், அவளிடம் சென்று அவளுடைய தேவைகளை நிறைவேற்றி அவளை உறுதிப்படுத்தி இறைவனின் சித்தத்தை நம்ப வைக்கிறாள். அதன் பிறகு கானாவில் நாம் பார்க்கிறோம், அங்கே இயேசு அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. அந்த குடும்பத்தில் ஒரு தேவை, அன்னை மரியாள் அந்த தேவையை உணர்ந்து இயேசுவிடம் முறையிடுகிறாள், பரிந்து பேசுகிறாள். அதன்பின் சிலுவையில் அடியில் நின்று கொண்டிருக்கின்றாள். அங்கே தனது ஒரே மகன் இறக்கின்றார். தன்னுடைய இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவுகிறது. அவ்வளவு கவலையும் துயரத்திலும் அன்னை மரியாள் அங்கே நிற்கின்றாள். ஆனால் மகிழ்ச்சியாக நிற்கின்றாள். இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற நிறைவில் இருக்கின்றாள். அதன் பிறகு இயேசு உயிர்த்த பிறகு சீடரோடு இருந்து, அதன் பிறகு யோவான் சீடரோடு ஒன்றே திறந்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாள். எவ்வளவோ மகிழ்ச்சியான வாழ்க்கை, மகிழ்ச்சியின் காரணர் அவரிடம் இருந்தார். தூய ஆவியாரால் அன்னை மரியாள் நிரப்பப்பட்டவளாக இருந்தாள். அந்த கபிரியல் தூதுவர் என்ன சொன்னார்? தூய ஆவியார் உம்மீது நிழலிடுவார், அவருடைய வல்லமையால் நீர் கருவுற்று மகனை பெறுவீர். அன்னை மரியாள் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவள். ஒரு கிறிஸ்தவன் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவன், தூய ஆவியாரால் செயல்படுபவன். அதான் இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு உறுதிபூசலும் அரிசாதனம் கொடுக்கப்படுகிறது. உறுதிபூசல், உங்களுக்கு தூய ஆவியார் கிடைத்து விட்டாரா? இல்லை. வெரி குட். திருமுழுக்கு கிடைத்து விட்டதா? கிடைத்து விட்டது. அந்த திருமுழுக்கில் என்ன கிடைச்சது? ஜென்ம பாவம் கிடைச்சா? உங்களுக்கு திருமுழுக்கு கிடைச்சது. அந்த திருமுழுக்கில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா?
தெரியுமா? தெரியாது. பிள்ளைகளாக இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்க, அழுதுட்டு இருந்தீங்க ஞான ஸ்நானம் கொடுக்குற சமயத்தில், உங்களுக்கு தெரியாது. இயேசுக்கு திருமுழுக்கு கிடைக்கிய நேரத்தில் என்ன நடந்தது? இயேசுவுக்கு திருமுழுக்கு யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவான் கொடுத்த சமயம் என்ன நடந்தது? வானம் திறந்தது, தூய ஆவியார் அவர் மேல் இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. என்ன குரல்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த சமயத்தில் நடந்தது, நடந்தது. குருபானவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும்போது வானம் திறந்தது, தூய ஆவியார் உங்கள் மேல் இறங்கி வந்தார். தந்தையாகிய கடவுள் அங்கிருந்து சொன்னார், இது என் அன்பார்ந்த மகள், இது என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று. உங்களுக்கு கேட்டுதா? கேட்டுதா? சரி, நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீங்க, உங்களுக்கு கேட்கல. உங்களை எடுத்து கொண்டு வந்த உங்கள் அப்பா அம்மா ஞானத்தாய் தந்தைகள் அவர்கள் இதை பார்த்தார்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் முதல் கேள்வி உங்கள் அப்பா அம்மாவிட்ட கேட்குறது என்னது? எனக்கு ஞான ஸ்நானம் கிடைச்ச சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கேளு, கேட்பீங்களா? தெரியாதவர்களுக்கு. அதே போல் ஞான ஸ்நானம் கொடுக்கின்ற குருவிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கும் ஒரு வேளை அதை பார்த்துட்டு பார்த்துருக்க மாட்டார், தெரிந்திருக்காது. ஆனால் உண்மையிலே இந்த திருவருட்சாதனம், திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் மேன்மையான அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தின் போது இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. வானம் திறக்கின்றது, தூயாவியார் நம்மேல் இறங்கி வருகின்றார். நாம் கடவுள் நம்மை சொல்கிற இது எனது அன்பார்ந்த மகன், அன்பார்ந்த மகள், அது நடந்தது, இது உண்மை. நம்ம அறியாமல் இருக்கிறோம், ஆனால் இதுதான் உண்மை. புரியுதா? ஆனால் அந்த நிலையில் உங்களிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது உங்களிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. என்ன மாற்றங்கள் ஏற்பட்டன? இதை கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். ஏனென்றால் உறுதி பூசலில் இந்த மாற்றங்களில் நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். ஓகே, சரியா புரிஞ்சுக்கிடுங்க. முதல் மாற்றம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஜென்ம பாவம், எல்லா பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையாக்கப்பட்டீர்கள். திருமுழுக்கு என்ற ஞான ஸ்நானத்தின் முதல் மாற்றம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையாக்கப்பட்டீர்கள். ஓகே, நீங்கள் தூய்மையாக்கப்பட்டதும் யாருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள்? கடவுளின். இரண்டாவது மாற்றம், கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இதுவரை நீங்கள் பெற்றோருடைய பிள்ளைகளாக இருந்தீங்க, நேச்சுரல் சில்ட்ரன். இந்த அனிமலுக்கு, மாட்டுக்கு, மாட்டு குழந்தை, ஆட்டு குழந்தை, இதெல்லாம் அதே போல் மனிதனுடைய குழந்தை. ஆனால் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். புரியுதா? கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் ரெண்டாவது மாற்றம், கடவுளின் பிள்ளைகளாக மாறி கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, தூயாவியார் உங்களிடம் குடிகொள்கிறார். தூயாவியார் உங்களிடம் குடிகொள்கிறார். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கு தூயாவி கிடைக்க இல்லைன்னு. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது தூயாவியார் இறங்கி வந்து உங்களில் குடிகொள்கிறார். நீங்கள் தூயாவியாரின் உறவிடமாக மாறுகிறீர்கள், உங்களில் குடிகொள்கிறார். அதனால் தான் புனித பவுலடியார் என்ன சொல்வார்? நீங்கள் கடவுளின் கோவில், தூயாவியார் உங்களில் குடிகொள்கிறார். எனவே நீங்கள் தூய்மையானவர்கள். யாராவது இந்த கோவிலை நஷ்டப்படுத்தினால் நான் அவர்களை அழித்து விடுவேன். இது இறைவார்த்தை. புரியுதா? இது மூன்றாவது. நான்காவது, திருச்சபையின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை யார்? ஃபாதர் உங்கள் பங்குசாமி யார்? ஜெயராஜ், அவர் தானா திருச்சபை? நீங்கள் யார்? இறை மக்கள். அவர் குரு, கடவுளின் மக்கள். அவர் இறை மக்கள் இல்லையா? நான் இறை மகன் இல்லையா? நீங்கள் இறை மக்கள், நானும், நம்ம எல்லாரும் இறை மக்கள் தான். சாமியாராக இருந்தாலும் சரி, கன்னியாஸ்திரியாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் இறை மக்கள், இறைவனின் பிள்ளைகள். ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அருங்கொடை, அருள்பொழிவு எங்களுக்கு கிடைக்கு. அதில் நாங்கள் இந்த செயலாக செயல்படுகிறோம்.
எனவே திருச்சபை என்பது இயேசுவின் உடல், இயேசுவின் உடல். நாம் இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். இந்த நான்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னதெல்லாம்? முதல் மாற்றம், பாவ மன்னிப்புக்கப்பட்டு நாம் தூய்மையாக்கப்பட்டோம். ரெண்டாவது, கடவுளின் பிள்ளைகளாகிறோம், கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை கிடைக்கிறது. மூன்றாவது, தூய ஆவியார் நம்மிடம் குடிகொள்கிறார். நான்காவது, திருச்சபையின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். சிரிக்கிறதில்லை, நான் கேட்பேன். அதனால் நல்ல இது, இந்த நான்கு மாற்றங்கள் திருமுழுக்கில் நடந்த இந்த நான்கு மாற்றங்களில் இப்போது நீங்கள் உறுதிபூசல் என்னும் அருட்சாதனத்தின் போது உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். உங்கள் நெத்தியில் திருத்தைலம் பூசி தூய ஆவியாரால் நீங்கள் முத்திரையிடப்பட்டு முற்றிலும் இறைவனுக்கு சொந்தமாகப்படுகிறீர்கள். இன்னையிலிருந்து நீங்கள் யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். இன்னையிலேருந்து நீங்கள் அப்பா அம்மாவுக்கு சொந்தமா? ஆ, உங்கள் அப்பா அம்மா யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு. நீங்கள்? நம்ம எல்லாரும் கடவுளுக்கு சொந்தம். தூய ஆவியார் நம்மை முத்திரையிட்டு சொந்தமாக்கி கொள்கிறார். எவ்வளோ மேன்மையான காரியம் இது. எனவே இதில் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இதில் பங்கு எடுக்கணும். புரியுதா? சரி, உறுதி பூசல் கொடுக்க நேரத்தில் பிள்ளைகள் பக்தியோடு வந்து அதில் பங்கெடுத்து உண்மையிலே தூய ஆவியாரால் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அமைதி, ஒற்றுமை, சமாதானம், பிறரன்போடு வாழ என்று நாம் இந்த திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம்.